ஹலோ யூஎஸ் சரி, நம்ம என்ன ட்ரெயினோட போகலாம்? ஒரு டிஜிவி ட்ரெயின், அது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரான்ஸில். இந்த ட்ரெயின் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, தனி இந்த ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி ட்ரெயின் இருக்கு. ஸோ இந்த ட்ரெயின் நீங்கள் மன்மத நம்பி படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ட்ரெயின் தான் இப்போ ஓட போகிறோம். இந்த ட்ரெயின் ஒரு அதிவேகமான ரயில், அபவுட் 300 to 500 ஸ்பீடில் போகணும் ஒரு ஸ்டேஷன்ல இன்னும் ஸ்டேஷனுக்கு. ஸோ ஆல் யூவர்ஸ் ஃபேஷன் யூர் சீட் பெல்ட், வாங்க கேம் கூட போகலாம். ஹாய் டிரைவர், திஸ் ஆஃப்டர்நூன் யூ பி டேக்கிங் திஸ் எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் சர்வீஸ் டு மெர்சிலி செயின்ட் சார்லஸ். ஓப்பன் த டோர் ஃபார் த பேசஞ்சர்ஸ். ஓகே, வாங்க கேம் கூட போயிடலாம். பேசஞ்சர் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. பேசஞ்சர் ஆன் போர்டு உட்காந்துக்கிறோம், டெபார்ட் ஆக போகிறோம். இன்டீரியர் லுக் பாருங்க, செம்மையா இருக்கு. ஸ்பீடோ மீட்டர் த பேசஞ்சர் கேபின். Break. All passengers are now walking on the set off on the forward portage. Break, please, Pani Achil. The horn. The bell and everything. ஸோ இதான் பெல் ஹார்ன். ஸோ அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மெர்சிலி 93.3 km. ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க, இப்போ 300 மாற போகுது. த்ரீ ஹண்ட்ரடுக்கு சேஞ்ச் ஆச்சு, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 300 கொடுத்துருக்காங்க. ஸோ போக போக பாருங்க, உங்களோட ஸ்பீடில் போனால் உங்கள் தலையை சுத்தம். ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, இந்த வீடியோ பார்க்க வேணாம்.
வைப்பர் தெரியாமல் வந்துட்டேன், ஆஃப் பண்ணோம், பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சு. 187, 188, ஸ்பீட் பாருங்க. வைப்பர் ரிவ்யூ ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்பீட் வியூ பண்ணுறோம், செம்மையாக போகும். பார்க்க தூரத்துலேருந்து இருக்குது, எவ்வளோ ஸ்பீட் போகும் பார்க்கலாம். தலையை சுத்துருக்கு, கண் அப்படியே பிளர் ஆயிடுச்சு எனக்கு.
270க்கு தான் ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுக்கு மேலே போகிறோம், அதனால தான் ட்ரெயின் ஆடுறது. ஓ மை காட், எமர்ஜென்சி பிரேக் அப்ளை ஆயிடுச்சு. நான் ஸ்பீடு குறைக்காதனால இப்படி ஆயிருக்கு. ஸோ எதுக்காக தானா எமர்ஜென்சி பிரேக் அப்ளை ஆயிருக்குன்னா, நான் 270 கொடுத்தாங்க, நான் 270 ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணேன் உடனே. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, ஃபெயின் தானே இருந்துச்சு. சாரி வியூவர்ஸ், இனிமேல் நம்ம 300 போனால் நல்ல வர பயங்கரமாக ஆடிச்சு. நானும் நினச்சி ட்ரெயின் குந்துருமுண்டு நல்ல லெவலில் கவுரில்.
லேண்டாக டவுன் ரைட்டில் இருக்கனால ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் ஆகுது. ஸோ ஸ்லாண்ட் அப் ஆகிட்டா இருந்தால் ஸ்பீடு அவ்வளோ பிக்கப் ஆகாது. பார்த்தீங்கன்னா பிளாக் சிஸ்டம் மாதிரி thank you.
பிரேக் குடிச்சா தான் அது எமர்ஜென்சி பிரேக் தான் அப்ளை ஆகுது. இல்லை சிம்பிள் இ பிரேக் வேறு அப்படி பயன்படுது, இ பிரேக் குடிச்சா தானாக எமர்ஜென்சி பிரேக் அப்ளை ஆகும். இதான் டிஜிவியோட டிரைவிங் மேனேஜ் சிஸ்டம். நம்ம 80 தான் போனோம், அதுக்கு மேலே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. வந்தாங்கன்னா எமர்ஜென்சி பிரேக் தானாக அப்ளை ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ AWS ரீசெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீசெட் பண்ணால் தான் திருப்பி நாலு பொசிஷன் போகிறோம். அக்னாலேஜ் பண்ணியாச்சு AWS. ஸோ
99 மேல போக மாட்டேங்குது, ஏதோ ப்ராப்ளம். ட்ரெயின் ரிப்பேர் நடக்குது. ஓ, நான் கிட்டே இருக்கணும் தோட்டத்தில், அப்போதான் அது இன்க்ரீஸ் ஆகுது. த்ராட்டில் வந்து இன்க்ரீஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஸோ அதனால தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பட்டன் விட்டோன்னா நான் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகுது. ஏதோ வண்டியில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கு.
ஸோ வண்டி ரொம்ப லேட்டாக ரீச் பண்ணிட்டோம் நம்ம. சாரி வியூவர்ஸ், டியூ டு ட்ராக்ஷன் ஃபெயிலியர். ஸோ இதோட கேம் முடியிருக்கு.